வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் வட்டத்துல முத்தையாபுரம் அப்படின்னு சொல்லப்போற ஒரு ஊர்ல வந்து இருக்கோம். இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல 250 வருஷத்துக்கு பழமையான ஒரு கிராமத்து வீடு இருக்குங்க. அந்த கிராமத்து வீடு எப்படி கட்டியிருக்காங்க, அதோட அமைப்பு எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த காணொலிக்குள்ள பாக்கலாம். காணொலிக்குள்ள போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் முத்தியாபுரம் கிராமத்தில் இருக்கின்ற வீடு சுமார் 5 தலைமுறை கடந்து இப்போ இந்த வீடு வெற்றிகரமாக இங்கே இருக்குது. இதை கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னோட முப்பாட்டன், அதாவது எங்கள் அப்பாவுக்கு தாத்தா. ஏன்னா அவர் அப்புறம் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ நாங்கள், இப்போ எங்கள் பிள்ளைய, அதனால் 5 தலைமுறையில் கடந்துருக்கு. ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா பூராமே இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கோம்ல, இந்த அளவு இதே வந்து ஒரு ஆள் உயரம் இருக்கும். இதுக்கு கீழேயும் இதே மாதிரி இந்த கருங்கல் பேஸு கீழேயும் இருக்குது. ஏன்னா அதனால் இவ்வளோ நாளானால் இந்த வீடு எந்த ஒரு சின்ன கிராக்கோ எதுவுமே விடாமல் அப்படியே கிளியராக இருக்குது. அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த தூண்கள்லாம் வந்து எப்படி கொண்டு வந்தால், அந்த காலத்தில் வந்து வாகனங்கள்லாம் எதுவும் கிடையாது, ஒன்லி மாட்டு வண்டி மட்டும்தான் வச்சு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ எங்கள் வீட்டில் வந்து மாட்டு வண்டி மாடுகளே வந்து ஒரு 15 ஜோடி மாடு இருக்கும். அப்போ அந்த வண்டிகளை மாடுகளை கொண்டு போய் எப்படி போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 13 வண்டி இந்த கல் எடுத்துருக்கா போனால், ஒரு வண்டியில் அதுக்கு உண்டான சாப்பாடு, அந்த ஆளுகளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு, இன்னொரு வண்டியில் அந்த வண்டி இடவெளியில் ஏதாவது பழுது அடைஞ்சிட்டா அந்த வண்டியை உடனே ரிப்பேர் பார்க்கச்சு அந்த ஆச்சாரி அவங்களும் கூட போவாங்க. அப்படி கொண்டு வந்து சேர்த்தான் இந்த கல். எல்லாமே வந்து ஆளுங்க தான் வந்து தூக்கி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் இந்த மிஷின் தூக்கி வைக்கிறது இப்போ மாதிரி அப்போல்லாம் கிடையாது. அதனால் மனிதர்கள் தான் அந்த காலத்தில் தூக்கி இந்த கல் இந்த அளவுக்கு வச்சு கிளியராக அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு பிட்டு கூட எந்த இடத்துலையும் விளையிருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த வீட்டோட தாழ்வார பகுதிக்கு வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இந்த தாழ்வார பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 தூண் இருக்குங்க. இந்த 5 தூணுமே வந்து பாத்தீங்கன்னா மரத்தால செய்யப்பட்டது, தேக்கு மரத்தால செய்யப்பட்டது. இதுக்கு மேல மேற்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பலக மாதிரி அடிச்சிருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தால செய்யப்பட்டது. ரொம்ப ரொம்ப நுணுக்கமா 250 வருஷத்துக்கு முன்னால நுணுக்கமா செய்யப்பட்டது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து இது வந்து நடு வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நடு வீட்டில் இந்த கதவு, இந்த கதவுலாம் இன்னைக்கு இந்த கதவு ஒரு கதவு செய்யணும், இன்னைக்கு 1 லட்சம் ரூபா இருந்தாலும் இந்த கதவு செய்ய முடியாது. அது அந்த மாதிரி செய்யறதுக்கு உண்டான ஆட்களும் இருக்காங்கன்னு சந்தேகம் தான். ஏன்னா இந்த நடு வீட்டில் இந்த 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 உத்தரம் இருக்கு வச்சிங்களா, இந்த உத்தரம் எல்லாமே ஃபுல்லாகவே தேக்கு தான். ஏன்னா இந்த மாதிரி உத்தரம்லாம் இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது. வீட்டோட தாழ்வார பகுதியிலிருந்து மேலே முதல் மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டுகள் வந்து வச்சுருக்காங்க. இந்த படிக்கட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தாலேயே பண்ணப்பட்டிருக்கு, தேக்கு மரத்தாலேயே பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான வேலைப்பாடோடு பண்ணப்பட்டிருக்கு. மேலே வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் தான் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் தளத்தில் இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆர்ச்செல்லாம் போட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. பெயிண்ட் பெயிண்ட் அடிச்சு கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இன்னும் அந்த பெயிண்டை அந்த கலர் பாருங்க, இன்னுமே மங்காமல் இருக்குது. இதை நாங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் ஊர் கோயில் குடை வரும், பொங்கல்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் இதை வந்து நாங்கள் ஆளுகளை வச்சு இதை கழுவி சுத்தம் பண்ணி ஒரு சோப்பெல்லாம் போட்டு கழுவோம். அப்படி கழுவிட்டு உடனே பார்த்தா இந்த பளிங்கில் வந்து அப்படியே நம்ம உருவம் அப்படியே பிரதிபலிக்கும். இது எதால் கட்டப்பட்டதுன்னா,
சிமெண்ட் கிடையாது, வெறும் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு கலவை எதுல வச்சாங்கன்னா அதை வந்து கடுக்கா. எங்களுக்கு வந்து வேம்பாருங்கிற கிராமத்துல ஒரு 70 ஏக்கர் பனங்காடு இருந்துச்சு. ஏன்னா இப்ப அந்த கடுக்கா பதனி இதை வச்சுதான் அந்த சுண்ணாம்பு கலவையே கலைச்சிருக்காங்க. கலைச்சி அதுல கட்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கும் இது வரைக்கும் இந்த பில்டிங் ஆனது அப்படியே எந்த விதமான சேதாரம் இல்லாம அப்படியே நிலைச்சு நிக்குது. வீட்டோட முதல் மாடியில வந்திருக்கோம். இந்த முதல் மாடியில முதல் ரூம் ஹால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 தூண்கள் வந்து இருக்கு. அதுவும் தேக்காலான தூண் தான். மேல பலக அடப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பலகை வச்சே அடைச்சி அதுக்கு மேல வந்து செங்கலை வச்சு ஒட்டுவாங்க. அந்த மாடல்ல பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இங்க மேல தெரியுதா, இதை வந்து உத்தரம்னு சொல்லுவாங்க. இந்த உத்தரத்துல இந்த வீட்டை கட்டினவங்க வந்து சந்தனத்தை வச்சு கையால வந்து அச்சு பொதிச்சிருக்காங்க. அதுங்க மேல இருக்கா தெரியுதான்னு பாருங்க. இது வந்து அவங்க கையால அச்சு பொதிச்சது. கிட்டத்தட்ட 250 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே அதை வந்து அப்படியே வச்சிருக்காங்க இந்த வீட்டுல உள்ளவங்க. அவங்களோட யாபகார்த்தமா வணக்கம். இப்போ இந்த அறையை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அறை இது ஒன்று. அந்த காலத்தில் ஐயா முத்துராயம் தேவரை அவர்களும் சிஆர் மகாலிங்கம் அவர்களும் இந்த பகுதிக்கு விழாத்தனம்பதிக்கு வந்தால் இந்த அறையில் தங்குவாங்கலாம். ஆனால் தாத்தாவுக்கு வந்து அவர் நெருங்கி நண்பர்கள் இருந்திருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு எப்போ வந்தாலும் சரி இங்கே தான் தங்கி போயிருக்காங்க. அதேமாதிரி தாத்தா ஒரு கலைஞர், ஒரு கிராமிய கலைஞர் மாதிரி டிஆர் மகாலன் மேலே ஒரு பற்று கொண்டவர். அதேமாதிரி எங்கள் அப்பாவும் ஒரு கும்மி வாத்தியராக இருந்திருக்காரு. அதேமாதிரி நானும் இப்போ ஒரு கும்மி வாத்தியார். பெண்கள் கும்மி ஆண்கள் ஒயிலாட்டம் போய் டிவிக்கு இதெல்லாம் பேர் செஞ்சுருக்கேன், எல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுமாதிரி அண்ணன் வந்து ஒரு ராஜபாட் அர்ஜுன்ராஜ் கட்டுற ராஜபாட் நடிகர். ஒரு கலை குடும்பமா இந்த தேம்பர் பெரிய வீட்டில் வந்தாலும் ஒரு இந்த கலையை வளர்த்துக்கொண்டு இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். இரண்டாவது மாடி. இந்த இரண்டாவது மாடிக்கு மேற்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான வேலைப்பாடோட பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹால் மாதிரி இருக்கு. ரெண்டு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்தை அழகா ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்புல பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. நிறைய வாசல்கள் வந்து இங்க வந்து விட்டுருக்காங்க. மொத்தம் இதுல வந்து 4 வாசல் வந்து இருக்கு. காத்து நல்லா திடீர் திடீர்னு அடிக்குங்க. இது வந்து வெயில் காலம், வெக்க வெளிய வந்து பாத்தீங்கன்னா அனலா இருக்கு, ஆனா உள்ள நல்லா ஜில்லுன்னு இருக்கு. காத்து நல்லா வந்து போகுது, அதனாலதான் அந்த ஜில்லு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுண்ணாம்பு கட்டிடலாம் இல்லையா, அதனால ரொம்ப குளுமையா வந்து இருக்கு. இப்ப வெளிப்புறத்துல போயிட்டு அது எப்படி இருக்கு அதை வந்து பாக்கலாம். இரண்டாவது மாடியில இரண்டு பக்கத்துலயுமே வந்து அழகான தாழ்வாரங்கள் அமைச்சிருக்காங்கன்னா, அந்த தாழ்வாரத்துல வந்து நம்ம எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, இந்த தாழ்வாரம் 3வது மாடியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை காற்று ஜிலு 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 ஜிலுன்னு எப்பேற்பட்ட வெயில் அடிச்சாலும் சரி, இங்க வந்து பார்த்தா வெயிலுங்கிறதே தெரியாது. இப்ப நாங்க எடுத்துட்டு இருக்கும் போதே கடுமையான வெயில் தான் அடிக்கு, இருந்தா கூட எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இங்க தெரியல. அவ்வளவு ஒரு குளுமையா அமைச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இரண்டு பக்கம் தாவாரத்துல வந்து இவங்க வாங்கின இந்த தாவாரம், இந்த தாவாரத்தை நின்று நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் தாவாரத்தை வந்து சுத்தி நின்று பார்த்து எல்லாத்தையுமே அழகா இயற்கை அழகா ரசிப்போம். அது மாதிரி இந்த சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் வச்சுக்காங்க பாருங்க, இந்த ஓட்டையில பார்த்து பார்த்து அப்படி நாங்க சின்ன வயசுல விளையாண்டு இருக்கோம். அந்த எண்ணங்கள்லாம் என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு நினைவு. அந்த பக்கம் வந்து நம்ம வடக்கு தாவாரத்தை பார்த்தோம், இது தெற்கு உள்ள தாவாரம். இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, வடக்கு உள்ள தாவாரத்தில் வந்து பாதி வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், இது ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும், ஏன்னா வெயிலே ஃபுல்லாக அடிக்காது. அதே இந்த பக்கம் நம்ம வெயில் நேரத்தில் வந்து படுத்தாலுமே அப்படி ஒரு இன்னைக்கு ஏசி ரூம் சொல்கிறோம், அதுக்கு கூட கூலுமையாக இந்த இடத்துல அப்படி ஒரு உறக்கம் காற்று இயற்கையான காற்று வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த மாணிக்கே
நம்ம காடுகள் எல்லாமே இயற்கை அப்படியே பார்த்து ரசிக்கப்போ ரொம்ப அழகா தெரியும். அந்த காலத்துல தாத்தா முப்பாட்டன் காலத்துல இருந்து எங்களுக்கு வந்து காடு வீட்ட காவல சிப்பி பாறை பார்த்தோம்னா நான் அந்த கால பாரம்பரியம் எங்க தாத்தா எல்லாம் வளர்த்தாங்க. அது இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுக்கும் சரி காட்டுக்கு போற பெண்கள் போனாலும் சரி பின்னாடி போய் ஒரு காவல் மாதிரி உறுதுணையா இருக்கிறது எங்க இந்த கருப்பு என்று சில பேர் சிப்பி பாறை வரும். இன்னைக்கு அது எங்க புள்ள மாத்த நாங்க வீட்டுல வளர்க்குறோம். நீ மூலமா போயிருக்கு பழமையான வீடியா நான் வந்த நாள்ல இருந்து அதை பாதுகாத்து வரேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த குறையும் இல்லாம வீடு நல்லா இருந்துகிட்டு இருக்கியா. இன்னும் மேல இந்த வீடு நல்ல வழியோட இருக்க எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த வீட்டுக்கு நல்லா இருக்கணும். ஒரு அழகான வீடுங்க கிராமத்து வீடு. எங்க இருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் வட்டத்துல முத்தையாபுரம் அப்படின்னு சொல்லப்படுற ஊர்ல வந்து இந்த வீடு வந்து இருக்கு. 250 வருஷம் பழமையான வீடு. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பதினி கடுக்காய் சுண்ணாம்ப சேர்த்து கட்டியிருக்காங்க. அதிகமான அளவு கருங்கல்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வீட்டோட பேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கருங்கல்ல வச்சு கட்டியிருக்காங்க. நேர்த்தியான கருங்கல்ல வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல் கட்டுமானம் வருது. மர வேலைப்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அளவு அதிகமா இருக்கு. ஃபுல்லாவே தேக்கு மரங்களை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டை நீங்க வந்து பாக்கணும்னா வந்து பாக்கலாங்க. இந்த வீட்டோட ஓனர் அவங்க நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிப்பாங்க. இந்த இடம் எங்க இருக்கு அதையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிப்பாங்க. இதே போல ஒரு கிராமத்து வீடு உங்க ஊர் பக்கத்துல இருந்தா சொல்லுங்க. இந்த சேனலோட ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கானது. அவங்களே வந்து ஃபுல்லாவே வந்து தொகுத்து வழங்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.